yet. ஹலோ எவ்ரி ஒன், எப்படி இருக்கீங்க? நான் உங்க முகேஷ். லாஸ்ட் வீடியோல நம்ம டைம் டிராவல் பண்ணி எப்படி ஃபியூச்சருக்கு போறதுன்னு பார்த்தோம். உங்கள யாராவது இன்னும் அந்த வீடியோவை பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காம போய் பாருங்க. இந்த வீடியோல நம்ம டைம் டிராவல் பண்ணி எப்படி பாஸ்ட்டுக்கு போறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பிளாக் ஹோல்னா என்ன, அதை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி பேச போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீட்டு டெரஸ்ல இருந்து பார்க்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி லட்சக்கணக்கான ஸ்டார்ஸ் தெரியும். கரெக்டா, அந்த ஒரு ஒரு ஸ்டாருக்கும் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத லெவலுக்கு கிராவிடேஷனல் எனர்ஜி இருக்கு. எந்த ஒரு ஸ்டார் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கு என் பீரியட்னு ஒன்று இருக்கு. அந்த டைம்ல ஸ்டாரோட அவுட்டர் மொத்தமா வீக் ஆகி அதோட ஒத்துமொட்ட எனர்ஜியும் ஸ்டாரோட சென்டருக்கு கொண்டு போய் ஒன்னுக்கு ஒன்று மோதி அந்த எனர்ஜி மொத்தமா ஒரு பாலா ஃபார்ம் ஆகும். அதுதான் பிளாக் ஹோல். அந்த பாலோட ஒத்துமொட்ட எனர்ஜி அவ்வளோ டென்சிட்டியை அதிலே தாங்க முடியாம இன்னும் சென்டர்ல புல்லாகி சென்டர்ல ஒரு ஹோல் ஒன் கிரியேட் ஆகும். அதனாலதான் இதுக்கு பேர் பிளாக் ஹோல். அந்த பாலுக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கும்னா ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட சொல்லுறேன். நம்ம மொத்த சோலார் சிஸ்டத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்குது சன்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்படி 8 பிளானட்ஸ் தன்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால கண்ட்ரோல்ல வச்சிருக்க சன்னுக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதை விட 4 மில்லியன் டைம்ஸ்ல இருந்து 100 மில்லியன் டைம்ஸ் வரைக்கும் அதிகமா இருக்குமா இந்த பாலோட எனர்ஜி. நம்மளோட சோலார் சிஸ்டத்தை பேலன்ஸ்ல வச்சிருக்குது சன்னு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்மளோட மில்கிவே கேலக்சியை பேலன்ஸ்ல வச்சிருக்குது சன்னை விட 4 மில்லியன் டைம்ஸ் அதிகமான எனர்ஜி வச்சிருக்க சகிட்டேரியஸ் ஏன்ற ஒரு பிளாக் ஹோல் தான். இந்த பிளாக் ஹோல்னால தான் நம்மளோட மில்கிவே கேலக்சி ஒரு செகண்டுக்கு 270 கிலோமீட்டர்ஸ் வேகத்துல ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பிளாக் ஹோல் ஸ்பேஸ்ல இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், கேஸ், லைட் எதுவா இருந்தாலும் சரி அதை உள்ள அப்படியே இழுத்து கிராஷ் பண்ணிடும். இந்த பிளாக் ஹோல்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ரொட்டேஷன் ஆகிற பிளாக் ஹோல், இன்னொன்னு ரொட்டேஷன் ஆகாத பிளாக் ஹோல். இதுல ரொட்டேஷன் ஆகாத பிளாக் ஹோல் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒரு ப்ராப்பரா ஒரு ஆங்கிள் இல்லாம கண்ணா பின்னு எல்லா பக்கமும் இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்ப நம்ம தலையில நின்றுட்டு இருக்கோம். சோ நம்மளோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கீழே தான் புல் பண்ணிட்டு இருக்கு. இதுவே அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம வீட்டுல இருக்க 4 வால்லயும் இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு கை ஒரு பக்கம் இழுக்கும், இன்னொரு கை இன்னொரு பக்கம் இழுக்கும், நம்ம தலை ஒரு பக்கம் இழுக்கும், கால் ஒரு பக்கம் இழுக்கும். கரெக்டா, இப்ப சடனா அந்த 4 வால்ல இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு இடிக்கணும்னு சொல்லி நாலுமே ஒன்னா ஒரே டைரக்ஷன்ல வந்தா உங்க நிலைமை என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. இதேதான் ரொட்டேஷன் ஆகாத பிளாக் ஹோல்குள்ள போனா நம்மளோட நிலைமையா இருக்கும். இதுவே ரொட்டேஷன் ஆகிற பிளாக் ஹோல்குள்ள போனா அங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லாமே ப்ராப்பரா ஒரு ஆங்கிள் ரிங் மாதிரி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அதுக்குள்ள யாராவது ஸ்பேஸ்ல போனா ப்ராப்பரா பேலன்ஸோட டிராவல் பண்ண முடியும். இதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா ரொட்டேஷனல் பிளாக் ஹோல்குள்ள போகும்போது ப்ராப்பரான பேலன்ஸோட சென்டர்ல மட்டும் தான் போகணும். கொஞ்சம் லெஃப்ட் இல்ல ரைட் போனாலும் சரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஏதாவது ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்துக்கும். சயின்டிஸ்ட் எல்லாரும் இதுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லியிருக்காங்க. நம்ம சின்ன வயசுல வீட்டுல கேண்டில்ல ஃபிளேம் எரியும் போது நம்ம ஃபிங்கரை வச்சு அந்த ஃபிளேம்ல ஈஸியா பாஸ் பண்ணி பிளே பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? பட் நம்ம ஃபிங்கருக்கு ஒண்ணுமே ஆகாது, ஏன்னா நம்ம ரொம்ப குயிக்கா அதை பாஸ் பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். நம்ம பிளாக் ஹோல்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா டிராவல் பண்ணி உள்ள போறோமோ அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல இருந்து தப்பிச்சு நம்ம இன்னொரு எண்டுக்கு அவ்வளவு சீக்கிரமா போயிடுவோம். இந்த ஜெனரேஷன் வரைக்கும் நம்ம பிளாக் ஹோலோட ஒரு எண்டு மட்டும் தான் பார்த்துருக்கோம். இன்னொரு எண்டு எப்படி இருக்கணும்னு நம்ம யாருக்குமே தெரியாது. சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன கெஸ் பண்ணிருக்காங்கன்னா இன்னொரு எண்டு டோட்டலா ஆப்போசிட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் எவ்வளவுக்கு எவ்வளவு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல உள்ள புல் பண்ணதோ அந்த பக்கம் அவ்வளவும் வெளியே தள்ளும். அந்த எண்டுக்கு பேரு ஒயிட் ஹோல்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. சப்போஸ் யாராவது டிராவல் பண்ணி இன்னொரு ரெண்டுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு, நம்ம இருக்க இந்த யூனிவர்ஸை விட்டு வேற ஒரு யூனிவர்ஸ் போகுது, இல்ல நம்மளோட ஃபியூச்சர் போறது, அப்படி இல்லைன்னா பாஸ்டுக்கு டிராவல் பண்ணது. நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி யாராவது ஒருத்தவங்க எம்டி ஸ்பேஸ்ல லைட் ஸ்பீடுக்கு ஈக்குவலா டிராவல் பண்ணாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் மட்டும் தான் போக முடியும். ஆனா அதே லைட் ஸ்பீடோட இந்த பிளாக் ஹோல்குள்ள போனாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சரும் போக முடியும், பாஸ்டுக்கும் போக முடியும், வேற ஒரு யூனிவர்ஸ்க்கும் போக முடியும்னு நான் சொல்லல, பல சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நேரம் பிளாக் ஹோல்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ வார்ம் ஹோல்னா என்னன்னு ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நம்ம வீட்டில் இருக்கிற பெட்ஷீட்டை யாராவது 2 பேர் பிடிச்சி இழுத்து நல்லா ஃப்ளாட்டை ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அப்போ 3rd பர்சன் யாராவது ஒரு பாலை தூக்கி சென்டரில் போட்டாங்கன்னா அந்த பாலோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பெட்ஷீட் வந்து ஒரு கர்வா ஃபார்ம் ஆகும். கரெக்டா, இப்போ அந்த கர்வோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து வேற ஒரு பாலை வச்சு நம்ம பிரஸ் பண்ணா அந்த கர்வ் தானா மறைஞ்சு போகும், ஃப்ளாட் ஆகிடும். பட் 2 பாலை ஒன்னா இடிச்சிட்டு இருக்கும், அதாவது 2 ஃபோர்ஸும் ஒன்னா சேர்ந்த மாதிரி. அது இதே கான்செப்ட் தான். இப்போ நம்மளோட ஸ்பேஸை ஒரு பெட்ஷீட் மாதிரி 2D பாருங்க. இப்ப நம்ம யூனிவர்ஸ்ல இருக்க இந்த பிளாக் ஹோலும் இதே இடத்துல பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வேற ஒரு யூனிவர்ஸ்ல பிளாக் ஹோல் இருந்தா இது ரெண்டும் ஒன்னா இடிக்கும் போது ஒரு ஃபோர்ஸ் ஒன்னு கிரியேட் ஆகும், ஒரு டனல் மாதிரி ஒன்னு ஃபார்ம் ஆகும். இப்போ 2 பிளாக் ஹோலும் கனெக்ட் ஆகி நடுவில் ஒரு டனல் ஃபார்ம் ஆகி இருக்கு இல்லையா, இது மொத்தமா தான் வார்ம் ஹோல்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலமா நம்ம ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து இன்னொரு யூனிவர்ஸ்க்கே நம்ம டிராவல் பண்ண முடியும். பட் இது எல்லாமே ஒரு ஹைபோதெட்டிக்கலான ஒரு விஷயம் தான். எல்லாமே தியரியை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, எதுவுமே பிராக்டிக்கலா பண்ணது கிடையாது.
பட் ஃபியூச்சர்ல உண்மையாவே இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளால ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து இன்னொரு யூனிவர்ஸே போக முடியும்ல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ளேயே பிளாக் ஹோல்ல நம்மளால கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டா இப்ப இருக்கிற எனர்ஜியை வச்சு நம்மளால அவ்வளவு பண்ண முடியாது, பட் ஸ்பேஸ்ல அது இருக்குன்னு சொல்லி சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சப்போஸ் பிளாக் ஹோல்ல டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போனா என்னெல்லாம் சேஞ்சஸ் வரும், டைம் டிராவல் பண்ணணும்னா என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்கு, இது வரைக்கும் யாராவது டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்களா, இது எல்லாத்தையும் பத்தி தான் அடுத்து வர போற வீடியோஸ்ல நம்ம ரெகுலரா பார்க்க போறோம். இந்த வீடியோ பத்தி வேற ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தா இல்ல என்கிட்ட ஏதாவது போஸ்டால கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன இன்ஸ்டாகிராம்ல காண்டாக்ட் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுங்க. என்னோட ஐடி _mukeshrj_ நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம டைம் டிராவல் சீரீஸ்ல ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. உங்க எல்லார்கிட்டயுமே ஒரு கேள்வி கேட்கறேன், சப்போஸ் நீங்க இரண்டாம் உலக மூவில வர மாதிரி இந்த யூனிவர்ஸ்ல இருந்து வேற ஒரு யூனிவர்ஸ் போயிட்டீங்கன்னா அங்க உங்களை மாதிரியே ஒருத்தங்களை பாத்தீங்கன்னா இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களை யாரையாவது அங்க பாத்தீங்கன்னா உங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருக்கும், நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. Keep supporting our channel. Love you all. இன்னொரு டைம் டிராவல் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை ஆல்வேஸ் சேர் அப்.